गुड मॉर्निंग स्टूडेंट्स 12th मैथ्स फर्स्ट चैप्टर मैट्रिक्स और इंपॉर्टेंट सम नाम इनकी क्लास पाकपो अम सर अब एक्सरसाइज 1.1 सेवंथ सम इफ कैपिटल ए इक्वल टू और 2x2 मैट्रिक्स को 3, 2, 7, 5 अंड बी इक्वल टू इं और 2x2 मैट्रिक्स को -1, -3, 5, 2 verify that AB whole inverse equal to B inverse into A inverse. So, இதை verify பண்ண சொல்றாங்க. இதை சரிபார்க்க சொல்றான். LHS ஓட ஆன்சரும் RHS ஓட ஆன்சரும் சமமா இருக்குதா அப்படின்னு சரிபார்க்க போறோம். இதை verify பண்ண போறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம் இது. கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. ஈஸியா புரிய வச்சிடலாம். ஓகே. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏபி வோல் இன்வர்ஸ்னு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வந்து பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஈக்வேஷனை ஒன் டைம் அப்படியே எழுதிக்குவோம். என்ன ஈக்வேஷனு ஏபி எதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோமோ அதை ஒன் டைம் அப்படியே எழுதிக்கிறேன். ஏபி வேர்ல்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிவோம், அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். ரெண்டு ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா இது வெரிஃபை ஆன மாதிரி, இது சரிபார்க்கப்பட்ட மாதிரி. ஓகே, முதல்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் பி இன்வர்ஸ் இருக்குது, அங்கே ஏ இன்வர்ஸ் இருக்குது. முதல்ல ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா பி இன்வர்ஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. ஏன்னா ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஏவோட ஏ இன்வர்ஸோட நேர்மாறு. ஏ இன்வர்ஸோட நேர்மாறு என்ன ஃபார்முலா அது 1/| A|A|A அட்ஜாயின்ட்னா சேர்ப்பணி. இது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால அட்ஜாயின்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். த ஃபர்ஸ்ட் லீடிங் டயக்னல் என்ன ஆகும், என்ன ஆகும், நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகும். அதர் டயக்னல் வந்து நம்பர் ஃபிக்ஸடாக இருக்கும், சைன் மட்டும் என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் அட்ஜாயின்ட். ஸோ இப்போ இதில் ஏ இன்வர்ஸில் ஃபார்முலா எழுதிட்டேன். முதல்ல நம்மளுக்கு மாடுலஸ் சியை கண்டுபிடிக்கணும், அப்புறமா அட்ஜாயின்ட்டையை கண்டுபிடிக்கணும். நான் டைரெக்டாகவே போடுறேன். ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/1 மாடுலஸ் சியில் என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ண 3 × 5, 3 × 5 = 15. ஸோ இந்த டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணும்போது 7 × 2 = 14. ஸோ இந்த டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் போடணும், 7 × 2 = 14. ஸோ அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏனா 2x2 மேட்ரிக்ஸில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சேர்ப்பணியை. எப்படி பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் டயக்னல் என்ன ஆகும், நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகும். இங்கே இருக்கிற 5 அங்கே போகும், அங்கே இருக்கிற 3 இங்கே வந்துடும். ஸோ 5, 3. ஸோ இங்கே இருக்கிற இந்த டயகனல் இருக்கிற நம்பர் நம்பர் ஃபிக்ஸடாக இருக்கும், சைன் மட்டும் மாறிடும். இங்கே 2 இருக்கா அது -2 மாறும், இங்கே 7 இருக்கா இங்கே -7 மாறிடும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குமா, ரெண்டுமே நெகட்டிவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்க 1/15 14 மைனஸ் பண்ணணும்னு வரும், 1 வரும். இங்கே 5 − 2 − 7 = 3. ஸோ ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 5 − 2 − 7 + 3 இதுதான் ஏ இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா மாடல்லே இதை எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/| A|A| அப்படின்னா பி இன்வர்ஸ் எப்படி வரும், 1/| B இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ வரது அட்ஜாயின்ட் பி. ஸோ இதையும் டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/| B|| மாடுலஸ் பின்னு பியோட மேட்ரிக்ஸ் போயிடுங்க. பியோட மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × 2 − 2. இந்த டைரக்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ −3 × 5 = 15. இங்கே அட்ஜாயின்ட் பி, இப்போ இந்த பியோட மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லீடிங் டயகனல் இந்த முதன்மை மூளைவிட்டம் இருக்கு இல்லையா, அது நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகும், நம்பர் மாறும். இந்த இதில் நம்பர் அங்கே போகும், அங்கே இருக்கிற −1 இங்கே வந்துடும். ஸோ நம்பர் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டயகனலில் இருக்கிற நம்பர் நம்பர் ஃபிக்ஸடாக இருக்கும், சைன் மாறப்போகுது. இது −3 இருக்கிறது +3 மாறுது, இங்கே 5 இருக்கிறது இங்கே −5 மாறும். ஸோ வெளியே பாருங்கள் 1/1/15 −2 பண்ணோம்னா 13 + 13 வரும். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அங்கே +13 வந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற நம்பரை மேட்ரிக்ஸில் இருக்கிற நம்பரை ஒன் டைம் அப்படியே எழுதிப்போம். இதுதான் பி இன்வர்ஸ். இப்போது பார்க்குறோம் ரைட் ஹேண்ட் சைடில் பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்.
b inverse a inverse multiply பண்ண போறோம் therefore b inverse into a inverse b inverse ஓட matrix என்ன இருக்குங்க இதோ 1 by 13 into matrix என்னமா 2 3 minus 5 minus 1 into a inverse இப்ப கண்டுபிடிச்ச ரெடியா இருக்கு 5 minus 2 minus 7 plus 3 சோ இந்த 1 by 13 இந்த fraction வந்து வெளியவே இருக்கட்டும் 1 by 13 வெளியவே இருக்கட்டும் இப்ப இந்த 2 by 2 matrix நம்ம row into column wise multiply பண்ணி எழுதுவோம் 2 5s are 10 7 3s are 21 minus 21 next கீழ வந்துருங்க minus 5 into plus 5 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 5 5 are 25 minus இருக்குறதால minus 25 சோ இங்க வந்துருங்க minus into minus plus 1 7 are 7 next இந்த காலத்தை விட்டு இந்த காலம் எடுத்துக்கங்க 2 2s are 4 minus 4 3 into 3 plus 9 next கீழ வந்துருங்க minus into minus plus 5 2s are 10 minus 3 so இந்த 1 by 13 வெளியே இருக்கட்டும் minus 18 so இங்க 10 ல 3 minus பண்ணோம்னா 7 புரியதா பரஜா so இந்த 1 by 13 fraction one time அப்படியே எழுதிட்டேன் இங்க 10 இருக்கு இங்க minus 21 இருக்கு 21 ல இருந்து 10 minus பண்ணா minus 11 னு வருது சோ 9 ல இருந்து 4 minus பண்ணா plus 5 னு வருது இங்க 25 ல இருந்து 7 minus பண்ணோம்னா 18 இங்க greatest number negative ஆ இருக்குறதனால நான் minus 18 னு போட்டுக்கிறேன் 10 ல இருந்து 3 minus பண்ணா plus 7 இதுதான் right hand side ஓட full answer b inverse into a inverse ஓட full answer இதுதான் சோ இது equation number 1 அப்படினு எடுத்துக்கலாம் சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா left hand side கண்டுபிடிக்க போறோம் ab whole inverse So, if you have the answer, you can verify it. Okay, the answer is easy. Now, the left hand side. Now, the left hand side AB one inverse. So, LHS AB one inverse. Now, A inverse is 1 by modulus of A into adjoint. This is the same thing. This is the inverse. So, now, இங்க ஃபார்முலா நம்ம மாத்தி எழுத போறோம் இப்போ எழுதலாம் இந்த ab whole inverse 1 by modulus of ab into adjoint a வர எடுத்த adjoint ab அப்படினு எழுதுவோம் so 1 by the modulus of ab நம்ம கிட்ட இருக்கா இல்ல நம்ம கிட்ட இருக்கிற மேட்ரிக்ஸ் பாத்தீனா गिवन மேட்ரிக்ஸ் பாருங்க ab மட்டும் தான் இருக்கு இங்க ab வேணும் நமக்கு அப்ப a உம் b உம் மல்டிப்ளை பண்ற மாதிரி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிச்சாகும் a b a உடைய மேட்ரிக்ஸ் சொல்லுங்க 3 2 7 5 into b oda matrix solluma b oda matrix enama minus 1 minus 3 5 2 so idu modalla multiply pannitona ab namak kedachirum row into column wise first inda column eduthenga 1 3 are 3 5 2 are 10 7 1 are 7 5 5 are 25 next inda column vittu inda column eduthenga 3 3 are 9 2 2s are 4 7 3s are 21 5 2s are 10 plus பண்ணும் போது minus பண்ணுவோம் 10 ல 3 minus பண்ணா 7 இதல இருந்து minus பண்ணோம்னா minus 5 25 ல இருந்து 7 minus பண்ணும்போது plus 18 21 ல இருந்து 10 minus பண்ணும்போது என்ன வரும் minus 11 சோ இதுதான் யாரு ab சோ ab ஓட matrix நமக்கு ரெடியா இருக்கு இப்போ இந்த modulus கண்டுபிடிக்கணும் இந்த ab க்கு modulus கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சலாமே டைரக்டா கண்டுபிடிச்சலாமே இத மல்டிப்ளை பண்ணு 7 into 11 என்னமா minus 77 சோ நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது நாம என்ன பண்ணனும் minus 100 இங்க ஒரு minus இருக்கு சோ minus into minus plus 18 into 5 இத மல்டிப்ளை பண்ண போறோம் 8 5 are 40 balance 4 1 5 are 5 5 ஓட 4 ஆட் பண்ணா 19 வருது plus 19 வருது இப்போ இங்க இருக்குது 2 by 2 matrix இதுக்கு நம்ம adjoint கண்டுபிடிக்கணும் இந்த ab ஓட matrix adjoint கண்டுபிடிக்கணும் சேர் பண்ணியே கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன பண்ணனும் இந்த first diagonal என்ன ஆகும் interchange ஆகும் அப்ப நம்பர் interchange ஆகும் இங்க இருக்குற minus 11 அங்க போய்டும் அங்க இருக்குற 7 இங்க வந்துரும் இந்த diagonal ல இருக்குற நம்பர் fixed ஆ இருக்கும் sign மாற போகுது அப்ப minus 5 plus 5 னு வருது இங்க plus 18 வந்து minus 18 அப்படினு வருது 1 by இப்போ 90 ல இருந்து 77 minus பண்ணனும் so 90 ல இருந்து 77 minus பண்ணா என்ன வரும் 13 வரும் plus 13 ஏனா greatest number 90 னா எதில இருக்கு பாசிட்டிவா இருக்கு so இதில இருந்து minus பண்ணும்போது plus 13 அப்படினு வரும் so இங்க இருக்குற matrix one time அப்படியே நம்ம எழுதிக்கலாம்
இது யாரு AB well inverse இதுதான் left hand side இது equation number 2 அப்படி நம்ம எடுத்தது சோ பாருங்க RHS ஓட ஆன்சர் B inverse into A inverse ஓட ஆன்சர் பாருங்க 1 by 13 minus 11 5 minus 18 plus 7 அப்படி வந்திருக்கு இங்க LHS ஓட ஆன்சர் AB well inverse ஓட வேல்யூ 1 by 13 minus 11 5 minus 18 7 அப்படி வந்திருக்கு சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு எப்படி இருக்கு ஒரே சேமா இருக்கு ஈக்குவலா இருக்கு from 1 அண்ட் 2 from 1 அண்ட் 2 LHS equal to RHS திரும்ப நம்ம என்ன பண்ணனும் கொடுத்திருக்கிற அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லா ஒன் டைம் எழுதுவோம் AB full inverse equal to B inverse into A inverse ends true ends very fine meaning ends verified சரி பார்க்கப்பட்டது answer finish ரொம்ப ஈஸியான சம்மு உங்களுக்கு புரியலனா திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க ஈஸியான சம்மு விட்டுறாதீங்க நன்றி